ஜெயிலானாப்பா, இந்த தீர்ப்பு வந்தா அம்மாவுக்கும் ஜெயிலானே. நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா பேரும் கேட்பா. இந்த ராஸ்கர் பேர் பூரா அம்மாவுக்கு வந்து முடியாம ஏன் செய்யல காலப்பட. அவங்க யார நம்பி ஒரு நாலஞ்சு மந்திரி பேர்ல இருந்த அவங்க ஆஸ்பத்திரியிலிருந்து வந்த உடனே இணைஞ்ச போறான் 240 கோடி 400 கோடி கலந்து வந்துருக்கான்னு சொன்ன உடனே ஒரு சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு மூளையில இது இருக்கு போலாறு இருக்கு. சுகர் பேஷண்ட்னாலே ஒரு இதுகளை கேட்டா ஒரு அதிர்ச்சியான தகவலை கேட்டா அவளுக்கு எல்லா அட்டாக்கும் வரும். இந்த நாலஞ்சு ராஷ்டிரல் பேர்ல இருக்க பக்கத்துல ஒரு ராஷ்டிரல் பேர் இருந்தேன். அவன்லாம் போய் அவர்லாம் எங்களுக்கு விசாரணை அண்ணா திமுக விசாரிக்கிறதுக்கு நத்தம் சொன்னாரு. எப்படி எப்படி என்னெல்லாம் விசாரிக்கிறாங்க நீங்க இந்த கட்சிக்கு எப்போது ஏண்டா என்னை பார்த்து கேட்கறதுக்கு உனக்கெல்லாம் என்னடா கோவில் இருக்கிறா ஆள யாரா விசாரிக்கிறாங்க. நான் திமுக 15 வயசுல திமுக 16 வயசுல 72 தலைவர் வெளியில் வந்தோடனே நான்லாம் அண்ணா திமுக எவனும் வந்து என்னையை விசாரிக்கிறாங்க பொண்ணையும் கூட என்னை விசாரிக்கிறார். நான் சைதாப்பேட்டை இலச்சியில் போய் ஒரு பிரச்சனை ஆகி தெலுங்கானே ஸ்டாலின் கேட்காதெல்லாம் வந்திருக்காங்க. நான் போய் தகராறு பண்ணிக்கிட்டுருக்கோம் உமான கூட்டிட்டு என்னங்க என்ன என்ன கேட்டாரு பொண்ணுங்க நீங்கள் உங்களை ரவுடின்னு சொல்கிறா இல்லையா அப்படின்னா ஆமாம் நீங்கள் தானே தெரியா சைதாப்பேட்டை சொல்லலை அடிச்சிருக்கீங்க அப்புறம் ரவுடிக்கிறியா அடிக்கணும்னு சொல்லலையா அப்புறம் ரவுடிங்க நான் அம்மாட்டே சொன்னேன் அம்மா அடிக்க வேண்டியவர்கள் அடிக்கலாமா அடிச்சாதாமா கட்சியெல்லாம் வளர்க்க முடியும்னு என்ன விஷயமா யார் அடிச்சு அப்படின்னு கேட்டார். இந்த பாசிட்டு போகிறாங்க ராகிருஷ்ணன்லாம் அங்கே அடிச்சுதான் கட்சி வளர்த்த முடியும் கட்சிக்காரர்லாம் நீங்க அடிக்காமல் கோவிலுங்கிற வாடகை ஒரு சிட்டையை கொடுத்து கொடுத்துருக்கு நம்மளே அப்பவே காய் பண்ணிட்டாங்க. 99 நான் ஒன்றிய செயலாளர் 2000 2001 கவர்மெண்ட் வருது குமாரேவன் அவர் வந்து மாவட்ட செயலாளர் இந்த மாசாமா ராமச்சந்திரன் இருக்கானா செத்து பிடிக்காமல் அந்த அயோக்கிய பேர்லாம் அப்படியே வந்த வாரமே இருப்பாங்க இவ்வளோ இருக்கு அம்மா பார்த்து நீ கையை கட்டிக்கினா எங்க முக்குகளை நிற்பாங்களா என்ன வார்டுக்கு பாவமா இருக்கு முக்கு அவனை மாவட்ட வேலையா கொடுத்தாமா அவன் வந்தவனே என்னைய கட்சி விட்டு எடுத்தாங்க பதவி விட்டு எடுத்துட்டாங்க. கட்சிக்கு உழைச்சவன் கஷ்டப்பட்டவன் நான் திமுக காரன் அடிச்சு அவங்கள அடிச்சு மண்ணு கட்டி இவங்களோட என்ன வாயால் போயிட்டு இருக்கேன் இவன் பாட்டுக்கு வந்தவனே என்னைய பரப்பு எடுத்து எடுத்துட்டேன். இந்த கட்சியினுடைய நிலைமை எதிர்காக சொல்றதுன்னு அந்த கட்சிக்கு கஷ்டப்பட்டவன் திறமைப்பட்டவனா சும்மா இன்னமும் இருக்கிறோம். எவ்வளவு 45 வருஷமா நாங்கள் எந்த தொழிலுமே பார்க்காம கட்சியை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாதா. நான் பஞ்சே மாடு விட்டு ஓடுவேன் எல்லாரும் எதுவுமே தெரியும் அதே மாடு மட்டுமே பண்ணுவோம் உப்பா இருக்காங்க ஒன்றும் சாதாரண குடும்பம் இல்லை கஞ்சி காய் குடிக்கிறாங்க எல்லாரும் மச்சிகளை இருந்து நெல்லை குடிக்கிற கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். இந்த இயக்கத்துக்காகவே எங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் அதிமுக என்ற எம்ஜிஆருக்கு சொந்தம் என்று வாழ்ந்தவர்கள் நாங்கள் எவே வந்து திமுக காரன் குடும்பம்லாம் இப்போ இந்த எங்களுக்கு சொந்தக்காரங்க எம்பிக்கு சொந்தக்காரன்னு சொல்லிக்கலாம் எங்க ரொம்ப பேர் காலத்தை சொல்றாங்க. ஒரு மாதம் தாண்டா அந்த கவர்மெண்ட்